பிஎம் கிஷான் ரூபாய் 2000 13வது தவணை எப்போ கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பவுன் விளாக்ஸ். நான் பவுன் குமார். மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு 2018 டிசம்பர்லேருந்து ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு முறை ரூபாய் 2000 கொடுத்து அவங்களுக்கு உதவும் வகையில் கொடுத்துட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 12 தவணை வாங்கியாச்சு. 13வது தவணைக்காக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் கோடி கணக்கில் விவசாயிங்க, தகுதியான விவசாயிங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎம் கிஷான் சம்மநிதி ரூபாய் 2000 தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மத்திய அரசாங்கம் சொல்லியிருந்த சில முக்கியமான விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கணும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இகேஎஸ்சி பண்ணியிருக்கணும். ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய சிட்டா, உங்கள் நேமில் இருக்க சிட்டா வந்து அக்ரி ஆஃபீஸில் கொடுத்து வெரிஃபை பண்ணாமல் இருந்தால் கட்டாயம் வந்து வெரிஃபை பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பிஎம் கிஷான் சம்மநிதி ரூபாய் 2000 தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்ருக்கும். பிஎம் கிஷான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 13வது தவணை தொகையை விவசாயிகளின் கணக்கில் செலுத்த மத்திய அரசு தயாராகி வருகிறது. இம்மாதம் 24ஆம் தேதி விவசாயிகளின் கணக்கில் ரூபாய் 2000 பணம் செலுத்தப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இகேஒய்சி பூர்த்தி செய்யப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் மட்டுமே இந்த பணம் டெபாசிட் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. அதாவது பிப்ரவரி 24ஆம் தேதி இன்னும் 4 நாட்களில் பிஎம் கிஷான் சம்மநிதி 13வது தவணை ரூபாய் 2000 நீங்கள் வந்து தகுதியான விவசாயியாக இருந்து இகேஒய்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து சேரும். வணக்கம், நன்றி. பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.